ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒவ்வொரு மதத்திற்கும் வழிபாட்டு தலத்திற்கு சென்றால் சில வழிமுறைகளை பின்பற்றுவது வழக்கம். அதே போல இந்துக்களின் கோவில்களுக்கு சென்றால் வலம் வர வேண்டும், கொடி மரத்திற்கு முன்பாக விழுந்து வணங்க வேண்டும், சிறிது நேரமாவது அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட சில வழிமுறைகள் உள்ளன. ஆனால் கோவிலுக்கு சென்றால் எத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என பலருக்கு தெரியாது. மற்றவர்கள் சுற்றுகிறார்கள், நாமும் சுற்றுவோம் என்று நினைத்து சுற்றிவிட்டு வருபவர்கள்தான் அதிகம். எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் வலம் வரும்போது யாருடனும் பேசாமல் அந்த தெய்வத்தின் திருநாமத்தை அல்லது அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை சொல்லியபடி மனதில் பயபக்தியுடன் வலம் வர வேண்டும். இப்படி வலம் வந்து வழிபட்டால் மட்டுமே அந்த தெய்வத்தின் முழு அருளை பெற முடியும். எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றால் எத்தனை முறை வலம் வர வேண்டும், அவற்றிற்கு என்ன பலன், எந்த வேண்டுதல் நிறைவேற எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு ஒரே ஒரு முறையாவது ஆலயத்தை வலம் வந்து வழிபடுவது இந்துக்களின் வழக்கம். இதற்கு பிரதட்சணம் என்று பெயர். இவற்றில் பல வகை உண்டு. இப்படி வலம் வருவதால் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வலம் வந்து வழிபட்ட பலன் கிடைப்பதுடன் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். பெரும்பாலும் கோவிலுக்கு செல்பவர்கள் ஒரு முறை மட்டுமே ஆலயத்தை சுற்றி வந்து வீட்டுக்கு கிளம்பிவிடுவார்கள். ஒரு சிலர் மூன்று முறை வலம் வருவது வழக்கமாக கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் எத்தனை முறை வலம் வந்து வழிபட வேண்டும் என்று முறை உள்ளது. எத்தனை வலம் வந்து வழிபடுகிறோமோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். விநாயகர், விநாயகப் பெருமானை மூன்று முறை வலம் வந்து வழிபட வேண்டும். சனி பகவான், சனி பகவானை ஏழு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். சூரிய பகவான், சூரிய பகவானை இரண்டு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். ராமர், ராம கிருஷ்ணர் மற்றும் பெருமாளை நான்கு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். துர்கை, துர்கை அம்மனை வழிபடுபவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் வலம் வந்து வழிபட வேண்டும். சிவபெருமான், சிவபெருமானை வழிபடுபவர்கள் சோம சுத்த பிரதட்சண முறை எனப்படும் அரை வட்ட வடிவில் வலம் வந்து பிரதட்சணம் செய்வது சிறப்பானதாகும். அனுமன், ராம பக்தரான அனுமனை வழிபடுபவர்கள் மூன்று முறை வலம் வந்து வழிபட வேண்டும். முருகன், முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். நவகிரகங்கள், நவகிரகங்களை வழிபடுபவர்கள் ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும். மகாலட்சுமி, மகாலட்சுமி தாயாரை ஐந்து முறை வலம் வந்து வழிபட வேண்டும். அரசமரம், அரச மரத்தை ஏழு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். மகான்களின் சமாதி, மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை நான்கு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். ஒரு முறை கோவிலை வலம் வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். மூன்று முறை ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும், மனசுமை குறையும். ஐந்து முறை மீண்டும் பிறவா நிலை, செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்து தினமும் ஆலயத்திற்கு சென்று ஐந்து முறை வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். ஆறு முறை எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கும். ஏழு முறை நினைத்த காரியம் கைகூடும். ஒன்பது முறை ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள், கிரகதோஷங்கள் மற்றும் எதிரிகள் விலகுவார்கள். பதினோரு முறை ஆயுள் விருத்தியாகும். பதிமூன்று முறை வேண்டுதல் நிறைவேறும். பதினைந்து முறை தனவிருத்தி ஏற்படும். பதினேழு முறை தானியம் சேரும், விவசாயம் செழிக்கும். பத்தொன்பது முறை நோய்கள், கடன் பிரச்சனை ஆகியவை நீங்கும். இருபத்தி ஓரு முறை கல்வி விருத்தி உண்டாகும். இருபத்தி மூன்று முறை சுகபோகத்துடனான வசதியான வாழ்வு கிடைக்கும். நூற்றி எட்டு முறை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருநூத்தி எட்டு முறை யாகம் செய்த பலன் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர.
சங்கர சங்கர ஜய ஜய சங்கர.